6th standard max பயிற்சி தாள் 6 பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் 1 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒவ்வொரு நாளும் கொரோனா பற்றி விளக்கமானது சமூக நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறையினால் ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது இது எந்த வகையான தரவு இரண்டாம் நிலை தரவு ஊடகங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல அப்ப அது இரண்டாம் நிலை தரவு 10 மாணவர்கள் கணித தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க எனில் மதிப்பெண் 40க்கு நேர்கோட்டு குறியீடு காண்க 40 எத்தனை இடம் வந்திருக்காங்கன்னு பாருங்க 1, 2, 3, 4, 5 நேர்கோட்டு குறியில் 5 எப்படி போடுவாங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5வதுக்கு கிராஸில் அடிச்சிருவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இதுதான் நம்மளுடைய ஆன்சர் பட விளக்க படத்தில் தரவுகள் குறிக்கப்படும் விகிதம் படங்கள் இரண்டாம் நிலை தரவுக்கான எடுத்துக்காட்டு இணையம் மூலம் பெறப்பட்ட தகவல் நேர்காணல்லாம் முதல் நிலை விகிதத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்து ஒரு பிக்சர் கொடுத்து அதில் சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு பழக்கடையில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு பழங்களின் எடை விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை மாதுளம்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆப்பிளின் இருப்பு எவ்வளவு ஆப்பிள் எவ்வளோ இருக்குது 20 அப்போ 20 கிலோகிராம் எந்த வகையான பழங்கள் ஒரே அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது ஸோ பாருங்கள் ஆப்பிளும் 20 தான் மாதுளையும் பாருங்கள் 20 தான் அப்போது ஆப்பிள் மற்றும் மாதுளை தான் ஆன்சர் ஒரு வகுப்பில் 10 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் விவரம் பின்வருமாறு இது ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் வகுப்பில் 8 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்கள் எத்தனை பேர் ஸோ பாருங்கள் 8 மதிப்பெண் பெற்றது வந்து 3 பேர் 8க்கு மேலே 9, 10 மார்க்லாம் வாங்க எத்தனை பேர்னா 3, 2 8 மதிப்பெண்களுக்கு மேல் தான் கேட்டிருக்காங்க அப்போ 8 மார்க்காக சேர்க்கக்கூடாது 9 மார்க் 10 மார்க்கு தான் சேர்க்கணும் அப்போ 3 + 2 = 5 பேர் 3 + 2 = 5 ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் சுருக்கமான விடை தருக பள்ளியின் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் 25 மாணவர்கள் விவரம் பின்வருமாறு மொத்தம் 25 மாணவர்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் 5, 10, 15, 18, 19, 20, 25 பேர் ஸோ இப்போ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம் எந்த வகையான போட்டியில் குறைவான மாணவர்கள் கலந்து கொண்டனர் எதில் குறைவான மாணவர்கள் இருக்காங்க ஒரு பேச்சு போட்டி ஒரு போட்டியிலும் கலந்து கொள்ளாத மாணவர்கள் எத்தனை பேர் மொத்தம் பாருங்கள் இது கூட்டினா 25 வருது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 25 மாணவர்கள் அப்போது 25 மாணவர்களும் எல்லா போட்டியிலையுமே கலந்துட்டாங்க அப்போ போட்டியில் கலந்து கொள்ளாத மாணவர்கள் எத்தனை பேர் 0 யாருமே இல்லை எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க நடனம் மற்றும் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எத்தனை பேர் நடனம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நடனம் கட்டுரை போட்டி நடனத்தில் 5 பேரும் கட்டுரை போட்டியில் 10 பேரும் நடனத்தில் 5 பேர் கட்டுரை போட்டியில் 10 பேர் மொத்தம் 5 + 10 = 15 6 மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டியின் பெயர் என்ன 6 பேர் கலந்து கொண்ட போட்டியோட பெயர் என்ன ஓவிய போட்டி ஓவியம் மற்றும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் விகிதம் என்ன ஸோ நல்லா பாருங்கள் ஓவியத்தில் 6 பேரும் பேச்சு போட்டியில் ஒருத்தரும் அப்போ ஃபஸ்ட்டு கேட்டிருக்குது ஓவியம் அப்போ 6 ரெண்டாவது பேச்சு போட்டி விகிதம் கேட்டதால் இஸ்ட்டு 1 இது அதோட விகிதம் அடுத்து பின்வரும் தரவுகளுக்கு நிகழ்வன் அட்டவணை தயாரிக்க ஃபஸ்ட்டு எப்போவுமே நிகழ்வன் அட்டவணை தயாரிக்கும் போது இது மாதிரி தான் தயாரிக்கணும் இங்கே போட்டியோட விவரம் கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம் மட்டை பந்தின் விவரம் எழுதிக்கலாம் இல்லை வெறும் விவரம் கூட எழுதிக்கலாம் அடுத்து எழுத வேண்டியது நேர்கூறின் போடணும் அதுக்கப்புறம் நிகழ்வன் இப்படி கிராஸில் அடிக்கிறோம் இப்படி 1-1 போடுறோம் இதுதான் நேர்கோட்டுக்குறி சொல்லுவாங்க அதை கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் நிகழ்வன் இப்போது இந்த கொஷினுக்கு கொடுத்துருக்குத எந்த எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து நான் எழுதிட்டேன் இப்போ இதில் கவுண்ட் பண்ணி போடணும் 20 எத்தனை டைம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது 20 இது எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் இருக்குது அப்போ நேர்கோட்டுக்குறியில் 1 நிகழ்வனில் 1
நாற்பத்தைந்து எத்தனை டவ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு டவ் இருக்குது, ஃபோர் டைம்ஸ் இருக்கு. அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர், ஸோ இங்கே ஃபோர் போட்டுணும். ஐம்பத்தி ஆறு, ஒன்று ரெண்டு, ரெண்டு தடவை இருக்குது, ஸோ ஒன்று ரெண்டு, அப்போ ரெண்டு. எழுபத்தி ஆறு, ஒரு தடவை தான் இருக்குது, ஸோ ஒன்று, அப்போ இங்கே ஒரு ஒன்று. எழுபத்தி எட்டு, ஒன்று ரெண்டு, ரெண்டு தடவை இருக்குது, ஸோ ஒன்று ரெண்டு, இங்கே ரெண்டு. எண்பத்தி ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு, மூணு தடவை இருக்குது, ஸோ ஒன்று ரெண்டு மூணு. கவுண்ட் பண்ணி பார்க்கணும் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு. எண்பத்தி ஒன்பது, ஒன்று ஒரு தடவை தான் இருக்குது, ஸோ ஒன்று, இங்கே ஒரு ஒன்று. தொண்ணூறு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு தடவை இருக்குது, ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு, அஞ்சாவது லைன் கிராஸில் அடிச்சிடணும், அஞ்சு. நூறு, ஒரு தடவை தான் இருக்குது, ஸோ ஒன்று. லாஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா டோட்டல் இந்த காலத்தை கூட்டி பார்க்கணும். நம்ம கரெக்டாக இல்லையா, கரெக்டாக போட்டுக்கோமா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு, ஏழு எட்டு பத்து, பதினாலு பத்தொம்போது இருபது, கூட்டினா டோட்டல் இருபது வருதா. இப்போ கரெக்டாக இல்லைன்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது. அப்போ நம்ம கொடுத்துருக்குத எல்லா அளவுமே என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம், எதையுமே விடலை. இதுதான் நிகழ்வன் அட்டவணை. க்வெஸ்சன் நம்பர் டென். ஒரு கிராமத்தில் 50 குடும்பங்களில் பயன்படுத்தப்படும் மின் சாதன பொருட்களின் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே பாருங்கள். ஒரு மனிதன் வந்து 10 குடும்பத்தை குறிக்கிறது. அப்போ இங்கே மூணு இருக்குது, அப்போ 10 20 30 எழுதி வச்சிட்டா லாஸ்ட் சம் போட ஈஸியாக இருக்கும். இது ஒன்று தான் இருக்குது, ஸோ 10. இது 10 20 30 40, 10 20 30 40 50, 10 20 30, 10 20. இப்போது க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த மின்சாதன பொருள் 30 குடும்பங்களுக்கு மேல் பயன்படுத்தப்படுகிறது? 30க்கு மேல்னா 40 50 அப்படி இருக்கணும். பாருங்கள், குளிர்சாதன பெட்டி 40, மின்விசிறி 50, மற்றதெல்லாம் 30 கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம எழுத வேண்டியது குளிர்சாதன பெட்டி 40, காற்று பதனாக்கியை பயன்படுத்தாத குடும்பங்கள் எத்தனை? காற்று பதனாக்கினா 10. மொத்த குடும்பங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 50. அப்போ பயன்படுத்தாத கேட்டிருக்காங்களா, மொத்தம் 50, பயன்படுத்துறது 10, அதை மைனஸ் பண்ணிட்டா பயன்படுத்தாதவங்க தெரிஞ்சிடும் 40. காற்று பதனாக்கி, குளிர்சாதன பெட்டி மற்றும் மின்விசிறி ஆகிய மூன்றையும் பயன்படுத்தும் குடும்பங்கள் எத்தனை? காற்று பதனாக்கி 10, குளிர்சாதன பெட்டி 40, மின் விசிறி 50. ஸோ எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. காற்று பதனாக்கி 10, குளிர்சாதன பெட்டி 40, மின் விசிறி 50. அவங்க பயன்படுத்தும் குடும்பங்கள் எத்தனை கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம மொத்தம் போட்டுடலாம். குட்டி பாருங்க, 50 ப்ளஸ் 40 90, 100, 100 குடும்பங்கள் மொத்தமாக. 50 குடும்பம் தானே சொன்னீங்க, ஏன் 100 போட்டிங்க அப்படின்னா ஒரு சில குடும்பத்தில் மூணையுமே யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதனால தான் நமக்கு 100 வந்திருக்கு. அடுத்த க்வெஸ்சன், எந்த மின்சாதன பொருள் குறைவான குடும்பங்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது, பயன்படுத்திய குடும்பங்கள் எவ்வளவு? பாருங்கள், எது குறைவாக பயன்படுத்தியிருக்காங்க? காற்று பதிலாக்கி தான் 10 குடும்பம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ காற்று பதனாக்கி பயன்படுத்திய குடும்பங்கள், பயன்படுத்திய குடும்பங்கள் 10. பத்து குடும்பங்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. தெளிவாக போட்டுக்கோங்க, 10. அதிக குடும்பங்களால் பயன்படுத்தப்படும் மின்சாதன பொருள் எது? எந்த குடும்பம் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, எதை பயன்படுத்திருக்காங்க? மின் விசிறி தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. மின் விசிறி. க்வெஸ்சன் நம்பர் 11. ஒவ்வொரு மாதமும் பிறந்தநாள் கொண்டாடி 50 மாணவர்களின் விவரங்கள் பட்டை விளக்கப்படமாக கொடுக்கப்பட்டுள்ளது.
ஃபஸ்ட்டு அதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த மாதத்தில் அதிக மாணவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர்? எங்கே அதிகமாக கொண்டாடுறாங்க பாருங்கள், மேலே தான் 10 மாணவர்கள் கொண்டாடுறாங்க, அப்போது மே. எந்த மாதங்களில் 2 மாணவர்கள் மட்டுமே பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர்? 2 பேர் எங்கே இதில் கொண்டாடுறாங்க பாருங்கள், ஜான்வரி 2 பேர் தான், பிப்ரவரி 2 பேர் தான், ஆகஸ்ட் 2 பேர் தான், செப்டம்பர் 2 பேர் தான். ஸோ 4 மாதங்கள், எந்தெந்த மாதம் அப்படின்னா ஜான்வரி, ஃபெப்ரவரி, ஆகஸ்ட், செப்டம்பர். எந்த மாதங்களில் 2 அதிகமான மற்றும் 4 குறைவான மாணவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள்? அதாவது 2 விட அதிகமாக இருக்கணும், ஆனால் 4 விட கம்மியாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது 3 அப்படின்னா 2-4 நடுவில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். இங்கே மார்ச் மற்றும் அக்டோபர், இங்கே தான் 3 வருது. ஸோ மார்ச், அக்டோபர். வருடத்தின் முதல் மற்றும் கடைசி மாதங்களில் எத்தனை பேர் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர்? முதல் மற்றும் கடைசி மாதம், முதல் மாதம் எது? ஜனவரி. ஜனவரியில் 2. கடைசி மாதம் இது டிசம்பர். டிசம்பரில் 4 மாணவர்கள். அதிகமான மாணவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவது முதல் 6 மாதங்களிலா அல்லது கடைசி 6 மாதங்களிலா? ஃபஸ்ட் டைம் எழுத வேண்டியது முதல் 6 மாதம். முதல் 6 மாதம் எத்தனை மாணவர்கள் கொண்டாடுறாங்க? கடைசி 6 மாதம் எத்தனை மாணவர்கள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி எழுத போகிறோம். முதல் 6 மாதம் பாருங்கள், 2, 4, 7, 15, 25. முதல் 6 மாதத்தில் 25 மாணவர்கள். கடைசி 6 மாதம் பாருங்கள், 25 இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜூன் வரை கவுண்ட் பண்ணணும்ல, அப்போ அதோட 25 அப்படின்னா இது ஒரு 4, 29. ஓகேவா? கடைசி 6 மாதம்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இதில் 5, 7, 9, 12, 17, இதில் ஒரு 4 அப்படின்னா 21. கடைசி 6 மாதத்தில் 21. அப்போ எந்த 6 மாதத்தில் அதிகமான கொண்டாடுறாங்க? முதல் 6 மாதம். தேர்ஃபோர் முதல் 6 மாதங்களில் அதிகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு பள்ளியில் 400 ஆண்கள் இருக்காங்க, 320 பெண்கள் இருக்காங்க, 25 ஆசிரியர்கள், 15 வேலையாட்கள் இருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா 50 ஆண்களை, இந்த ஒரு முக்கோணம் எதை குறிக்க அப்படின்னா 40 பெண்கள். இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்க கொடுத்துருக்கத சால்வ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம ஆண்களை குறிக்க போகிறோம். மொத்தம் 400 ஆண்கள், ஒரு பாக்ஸ் இது வந்து 50 ஆண்கள் அப்படின்னா இது 50, 100, 150, 200, 250, 300, 350, 400 400 குறிச்சிட்டோம். பெண்கள் வந்து 320 பெண்கள், இது ஒரு இது 40 குறிக்குது. அப்போது 40, 80, 160, 200, 240, 280, 320. ஆசிரியர்கள் வந்து 25, இந்த ஒரு பாக்ஸ் வந்து 5 ஆசிரியர்களை குறிக்கிறது. அப்போ 5, 10, 15, 20, 25, 25 குறிக்கவா? வேலையாட்கள் வந்து 15, ஒரு வட்டம் வந்து 5 குறிக்க, அப்போ 5, 10, 15 இது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து, தொடர்ச்சியாக நடைபெற்ற 5 கணித தேர்வில் மதன் பெற்ற மதிப்பெண்கள் பின்வருமாறு. தேர்வு 1 அவன் 70, தேர்வு 2 80, தேர்வு 3 60, தேர்வு 4 100, தேர்வு 5 60 மார்க் வாங்குகிறான். இதில் ஒரு வட்டம் எதை குறிக்கி அப்படின்னா 10 மார்க்கை குறிக்கி. ஸோ நம்ம இதுக்கு என்ன செய்ய போகிறோம், பட விளக்கப்பட வரைய போகிறோம். தேர்வு 1 அவன் 70 மார்க் வாங்கியிருக்கான், அப்போ எத்தனை வட்டம் போடணும், 7 வட்டம் போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. தேர்வு 2 பாருங்கள், 80 மதிப்பெண் வாங்கியிருக்கான், அப்போ 8 வட்டம் போடணும்.
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஆறு வட்டம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இதில் 100 மார்க் வாங்கியிருக்கேன். அப்போ 10 வட்டம் போடணும். அப்போ தான் 10 × 10 100 ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தேர்வு 5ல 60. 1, 2, 3, 4, 5, 6, 60 பட்ட விளக்கப்படத்தை கவனித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள பட்ட விளக்கப்படமானது எந்த தகவலை தருகிறது? அவங்களே சைடு கொடுத்துட்டாங்க, மழைப்பொழிவு. எந்த மாதத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருந்தது? எதில் அதிகமாக இருக்கு? ஜூலை. ஆகஸ்ட் மாதத்தில் பெய்த மழைப்பொழிவு எவ்வளவு? ஆகஸ்ட் பாருங்கள், 6-8 நடுவில் இருக்கு, அப்போ 7 சென்டிமீட்டர். ஆகஸ்ட் மாதம் தான் கேட்டிருக்காங்க, ஆகஸ்ட்டு 7 சென்டிமீட்டர். அடுத்து, எந்த மாதத்தில் மழைப்பொழிவு குறைவாக இருந்தது? எதில் குறைவாக இருந்துச்சுன்னு பாருங்கள், நவம்பர். நவம்பரில் தான் 1 சென்டிமீட்டர் இருக்கு. ஜூன் மாதத்தில் இருந்த மழைப்பொழிவு அக்டோபர் மாதத்தில் இருந்த மழைப்பொழிவு விட எவ்வளவு, எத்தனை மடங்கு அதிகம்? ஃபஸ்ட்டு ஜூன் எழுதிக்கோங்க, அப்புறம் அக்டோபர். ஜூன் பாருங்கள், 6 சென்டிமீட்டர். அக்டோபர் 2 சென்டிமீட்டர், 6, 2. ஸோ உங்களை பார்த்தோன்னே தெரியும், ஜூன் மாதத்தில் இருந்த மழைப்பொழிவு வந்து அக்டோபர் விட எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 3 டைம்ஸ், 3 2 தான் 6, 3 2 தான் 6. அப்போது 3 மடங்கு, எத்தனை மடங்கு? 3 மடங்கு தான் ஆன்சர். 15வது கொஸ்டின், நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு வகையான புத்தகங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தகம் வந்து 400 இருக்குது, ஆங்கிலம் 100 இருக்குது, கணிதம் 350 இருக்குது, அறிவியல் 300 இருக்குது, சமூக அறிவியல் 250 இருக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பட்டை விளக்கப்படம் கேட்டிருக்காங்க. ஸோ பட்டை விளக்கப்படம் இப்படி தான் வரையணும். நான் இந்த சைடுக்கு நம்பர் ஆஃப் புக்ஸ், அதாவது புத்தகங்களின் எண்ணிக்கை, கீழே இருக்கிறது புத்தகங்களின் பெயர். ஃபஸ்ட்டு தமிழ் குறிக்க போகிறோம். இங்கே 100, 200, 300, 400, 500 சமமாக எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு தமிழ், தமிழ் வந்து 400. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், 400 நேரம் இப்படி போட்டு இப்படி பட்டையாக போடணும். இதுதான் பட்டை விளக்கப்படம், இதுக்கு பேர் தமிழ். அடுத்து ஆங்கிலம், ஆங்கிலம் 100. அப்போது இங்கேருந்து இப்படி பட்டையாக போடணும், சும்மா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போடணும். அப்புறம் கணிதம், கணிதம் 350 பேர். அப்போது 300-400 நடுவில் இப்படி போடணும். அப்புறம் அறிவியல், அறிவியல் வந்து 300 பேர். அதுக்கப்புறம் சமூக அறிவியல், சமூக அறிவியல் வந்து 250 பேர். இதுதான் பட்டை விளக்கப்படம். இதோட பயிற்சித்தாள் 6 முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸில் பயிற்சித்தாள் 7 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.